வீரபத்ரர் மூலமந்திரம் ச வேதாங்கம் சேஷ போஜாங்கம் கற்க வீணாதாம் சுபம் திருத கிருஷ்ண மிருகம் வீரம் சதுலாம் நவாசசம் அத்தோன் மிளிந்த நேத்திரம் ச தம் திரி நேத்திரம் ச ஜடாதரம் சுகந்த புஷ்பம் மீலா அம்சம் வீரபத்ரம் நமாமகம். ஸ்ரீ வீரபத்ரர் வேலூர் கலாஸ்பாளையத்தில் கடந்த 44 ஆண்டுகளாக இங்கு கோயிலில் மூலவராக இருந்து இந்த பகுதி மக்களை அருள் பாலிக்கிறார். ஒரு 44 ஆண்டுகளுக்கு முன்பு சிறு குடிலில் வந்து அமர்ந்த இந்த வீரபத்ரர் நாளடைவில் வடார்காடு மாவட்டத்திலேயே ராஜகோபுரம் அமையப்பெற்று தனி சன்னதி அமையப்பெற்ற ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறார். வீரபத்ரர் யார்? இந்த கேள்வி எல்லோருக்கும் மனதில் ஒரு ஐயம் உண்டு. அவர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் சிவனுடைய மறு அவதாரம். சிவனுடைய மறு அவதாரமாக எப்படி அவதரித்தார்? தன்னுடைய மாமனார் யாகத்தை நடத்தும்போது தன்னை அழைக்காதது மட்டுமல்ல, அதற்குரிய அவிர்த பாகமும் கொடுக்காததால் அவன் மகள் தாட்சாயணி சென்று தன்னுடைய தந்தையிடம் ஏன் சிவனை கூப்பிடவில்லை என்று கேட்கின்றார். அதற்கு அவன் என்ன பித்தன், அவன் சுடுகாடை ஆளுகின்ற ஈசன் நீசன் என்ற வசைப்பாடுகிறான். அப்பொழுது சக்தியானவள் தன் தந்தையை சபித்துவிட்டு அந்த யாக குண்டத்தில் குதித்து உன்னுடைய யாகம் அழிந்து போகட்டும் என்று குதிக்கின்றாள். மேலும் அங்கு உற்பத்தி அவர்தான் மா காளியாக உருவாகிறாள். இதை கேள்விப்பட்ட சிவன் ஊழித்தாண்டவம் ஆடுகிறார். ஊழித்தாண்டவள் ஆடும்பொழுது ஏற்படுகின்ற வெப்பத்தினாலும் வேர்வையினாலும் உருப்பெற்று உருண்டு திரண்டு 18 கைகளும் 18 கைகளும் உடைய வீரபத்ரர் தோன்றுகிறார். தோன்றி அந்த தட்சனுடைய யாகத்தை அழித்து அவனுடைய தலையை கொய்து விடுகிறார். அவன் ஆதியில் சிவனுடைய பக்தனாக இருந்தபடியால் அவன் தனக்கு சாப விமோசனம் கேட்கின்றான். அப்பொழுது ஆட்டுத்தலையை உடைய தட்சனாக மாறுகிறான். அப்பொழுது வீரபத்ரர் தன்னுடைய சினம் தனிய முடியாமல் மாகாளி அவரை சாந்தப்படுத்துகிறாள். எங்கெங்கு வீரபத்ரர் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் மாகாளி அம்மன் கோயிலும் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த வீரபத்ரரை வழிபடுகிறவர்கள் எல்லோரும் அவரை ஒரு காவல் தெய்வமாக வழிபடுவார்கள். வழித்துணை கடவுளாகவும் அவர் வழிபடுவார்கள். அவருடைய பெயரிலேயே வீரபத்ரர் அப்படி என்று அமைந்திருப்பது மிக சிறப்பு. அவரை நம்பி வருகின்ற பக்தர்களை அவர்களை வழிபாடு வேண்டி அவரை வேண்டி வழிபாடும் போது அவர்களை பத்திரமாக
அவர்களுக்கு எந்த விதமான தீவினைகளும் அண்டாமல் பில்லி, ஏவல், சூனியம் முதலிய கெட்ட துர் சக்திகளிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். ஆகவே அவர் வீரபத்திரர், எல்லோருக்குமான காவல் தெய்வமாக விளங்குகிறார். அவரை செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து சிவப்பு மலர்களால் மலர்களை சூடி அவரை வழிபடுவது மிக சிறப்பான ஒரு அம்சமாகும். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் அவருக்கு வெற்றிலை மாலை செலுத்தி அவருக்கு சுண்டல் படித்து நைவேத்தியமாக வெண்சாதத்தை படித்து வழிபடலாம். கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தருபவர். இவ்வளவு சக்தி வாய்ந்த சக்தி ரூபமான ஸ்ரீ வீரபத்திரர் வேலூர் கலாஸ்பாளையத்தில் சார்வணாமேட்டில் அமைந்துள்ளார். இவருக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கலிலிருந்து தைத்திங்கள் பொங்கலிலிருந்து மறுவாரம் 8 நாள் கழித்து மயிலார் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதேபோல் ஆவணி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இங்கு வீட்டிற்கும் சோழவர்த்த தஞ்சம்மாளுக்கு குழுவார்க்கும் சேவையும் நடைபெறுகிறது. பௌர்ணமி பூஜை மாதம் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜையும் இங்கு நடைபெறுகின்றது. பிரதோஷ வழிபாடும் இங்கு பிரதி மாதம் நடைபெறுகின்றது. இங்கு வரும் பக்தர்களுக்கு அளிக்கும் விபூதியானது மிக மிக விசேஷமானது. நம்முடைய வேலூரில் செங்கானத்தில் அமைந்துள்ள காலபைரவரின் கோயிலிலிருந்து கோயின் முகாமில் நிலந்து வெட்டியெடுக்கின்ற விபூதி மறுகுணம் உடையது. இங்கு வரும் பக்தர்கள் வேண்டி விரும்பி இந்த விபூதியை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். அவர்களுடைய நோய் தீரவும் அவரோட மனசு அமைதியாக இருக்கவும் இந்த விபூதி இங்கு விசேஷமாக அளிக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.